இப்போ நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்கிறேங்க. சில கேள்வி, முக்கியமான கேள்வி. எப்படியும் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்க போகிறீங்கன்னு தெரியும், அதனால் நானே பதில் சொல்லிடுறேன். நானே கேள்வி கேட்டு அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க. முதல் கேள்வி, முடி கொட்டுறதை எப்படி சரி பண்ணுறது? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முடி கொட்டுறதுன்னா ஏன் வருது? சரியாக நிம்மதியாக தூக்கம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நிம்மதியாக தூங்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட். அதுக்கு என்ன பண்ணணும்? நைட்டு உட்காந்து தூங்கணும் இல்லையா? ஒரு செவுத்தில் சாஞ்சு தலங்காணி வச்சு அப்படி சாஞ்சு உட்காந்து அரை மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கினீங்கன்னா நிம்மதியான தூக்கம் வரும். அப்போ முடி கொட்டுறதெல்லாம் சரியாக போயிடும். அடுத்தது டுவா ஸ்லீப். இந்த தலையில் கை வச்சு தூங்க சொன்னீங்களா? டியூஏ ஸ்லீப், டுவா ஸ்லீப். யூடியூப்பில் கூட இருக்கும். அந்த டுவா ஸ்லீப் டெக்னிக்கை பயன்படுத்தி வாரத்துக்கு ஒரு நாள் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி தூங்க வச்சுட்டா, நிம்மதியாக தூங்கினா, அப்போது முடி கொட்டுறது சரியாக போயிடும். அடுத்தது இந்த மனதின் மனம். இந்த மன சம்பந்தமாக சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது மனது நிம்மதியாக இருக்கும். அப்போ புத்திக்கு வேலையே இல்லை. அப்போ முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிரும். அடுத்தது ரங்கராட்ன ரகசியம். அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நான் அமைதியாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் முடி கொட்டுறது சரியாக போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. முடி கொட்டுது, அது நிற்கணும் அப்படின்னாவே முடி கொட்டுறது அதிகமாகிடும். அப்போ என்ன சொல்லணும்? என் முடி கருகருவென அடர்த்தியாக இருக்கிறது, ஸ்டாப். அப்போது என்ன வேணுமோ அதை பற்றி ரங்கராட் ரகசியத்தை கேட்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் முடி கொட்டுறது நின்று போய் கருமையான அடர்த்தியான நல்ல நமக்கு தேவையான அளவுக்கு முடி வரும். இதுதான் முடி கொட்டுறதுக்கான பதில். அடுத்தது வெள்ளை முடி. வெள்ளை முடி ஏன் வருதுன்னு கேட்டால் அதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. ஒன்று பித்தம், இன்னொன்று சுகம், இன்னொன்று கவலை, இன்னொன்று சாப்பிட்ட உடனே வேகமாக வேலை செய்கிறது. இப்படி நிறையா காரணம் இருக்குது. ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்க. பித்தம், வயிற்றில் பித்தம் அதிகமாக இருந்தால் முடி வெள்ளையாயிரும். பித்தம்னா என்ன? சமைச்ச உணவு எல்லாமே பித்தம்தான், சமைக்காத உணவெல்லாம் பித்தம் இல்லாதது. ஹோட்டலில் சாப்பிட்ற எல்லா உணவும் பித்தம், பேக்கெட்டில் அடைச்ச எல்லா உணவும் பித்தம், கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் வைக்கிற எல்லா கூல்ட்ரிங்க்ஸும் பித்தம். அப்போ என்ன பண்ணணும்? இது எல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும். இயற்கை உணவு நிறையா சாப்பிட்ணும், வீட்டு சமையல் நிறையா சாப்பிட்ணும், சோடாப்பு அஜினமோட்டா போடாத பொருள்களை எல்லாம் சாப்பிட்டா பித்தம் கம்மியாகும். அடுத்தது டீ காஃபி குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணணும், இல்லை நிறுத்தணும். அப்போ தான் பித்தம் கம்மியாகும் இல்லையா? 3 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிட்றணும். ஏற்கனவே சொன்னேன் பேதிக்கு எப்படி சாப்பிட்ணுங்கிறது. அப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிட்டா என்ன ஆகுன்னா, வாயிலிருந்து குடல், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல் கடைசி வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு வெளியே போகுமா? அப்போ உடம்பில் உள்ள பித்தங்கள் குறையும் பொழுது முடி கருப்பாகும். அடுத்தது கவலை இருந்தால் வெள்ளை முடி வந்துடும். கவலை ஏன் வருது? மனசில் ஏதாவது ரெக்கார்ட்ஸ், தேவையில்லாத சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் இருக்கும் பொழுது கவலை வருதா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த ரங்கராட் ரகசியத்தை ஃபாலோ பண்ணி, இல்லைனா சீக்ரெட் அப்ளை பண்ணி, இல்லை விபாசனா மெடிடேஷனுக்கு போய், இல்லை மனதின் மனம்ங்கிற மனசை பற்றி நிறையா சொல்லியிருப்போம் இல்லையா? அதை திரும்ப திரும்ப கேட்டு கவலைகளை எல்லாம் நாம் மறக்கும் பொழுது, அழிக்கும் பொழுது, நாம் கவலை இல்லாமல் நிம்மதியாக வாழும் பொழுது முடி கருப்பாகும். அடுத்தது சுகநரை. அது என்ன சுகநரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வயசான ஒன்று நான் சில பேர் கேட்டு பாருங்கள், அப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கிறேன். என்ன, ஒரே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுச்சு, பேரம்பத்தியெல்லாம் பார்த்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு வெள்ள முடியாயிரும். நம்ம வாழ்க்கையில் லட்சியமெல்லாம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னங்க தெரியுமா? உடம்பில் ஒரு ஒரு சூடு கம்மியாகும். இப்போ நம்மளாம் ஏன் ஓடிட்டுருக்கு தெரியுமா? நமக்கு ஒருத்தர் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அரசியல்வாதி ஆகணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை லட்சியம் இருக்கா, ஒரு கனவு இருக்கா, அதுக்கு ஓடுறமில்ல. அந்த ஓட்டம்தான் சூடு. அந்த சூடு எப்போ கம்மியாகி அவ்வளோதாங்க அப்படின்னோடனே உடம்புல அந்த ஸ்பீடு இல்லாமல் போயிடும். ஸ்பீடு இல்லைன்னாவே எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. ஒன்று இங்கே பாருங்கள், ஒன்று என்ன பண்ணோம்னா உங்க வாழ்க்கையில எல்லா லட்சியம் முடிஞ்சிருச்சா புதுசா ஒரு லட்சியத்தை ரெக்கார்ட் பண்ணணும். ஏதோ ஒன்று ஊரில் எவ்வளோ வேலை இருக்குது, ஒரு சர்வீஸ் பண்ணலாம், நான் இந்த ஊரில் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு எதுவும் பண்ணலாமா இல்லையா? இப்படி வாழ்க்கை லட்சியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்க புதுசாக ஒரு லட்சியத்தைக்காக ஓடினீங்கன்னா உங்களுக்கு முடி கருப்பாயிரும். ஒன்று. இன்னொன்று, இந்த சுகமாக வாழ்கிறவங்க, அதாவது எல்லா வாழ்க்கையில் எல்லா லட்சியம் முடித்தவங்க சாப்பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும். முதல்ல ஓடிட்டு இருந்தீங்க, 3 நேரம் சாப்பிட்டீங்க, எப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு லட்சியமே இல்லையோ ஒரு நாளைக்கு 1 முறை தான் சாப்பிட்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஓடிட்டு இருக்கும் பொழுது 1 முறை தான் சாப்பிடுவோம், உட்காரும்போது 4 முறை சாப்பிடுவோம். வேலை வெட்டி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ சாப்பிட்டோம்னா ஜீரணமாகாது. ஸோ புரிஞ்சுக்குங்க 2 விஷயம். ஒன்று, சுகநறைய கம்மி பண்ணுறதுக்கு வாழ்க்கை லட்சியத்தை புதுசாக உருவாக்கி ஓடணும், இல்லை உணவை கம்மி பண்ணணும். அடுத்தது, சில பேர் இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா வேகமாக வேலை செய்வாங்க. சாப்பிட்டா உடனே பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாக ஓட்டுறது, கார் எடுத்துகிட்டு ஓட்டுறது, ஓடுறது. சாப்பிட்ட உடனே முதல் அரை மணி நேரத்தில் வேகமாக வேலை செஞ்சால் இந்த வயிறு அதிருது இல்லையா? அப்போ ஒழுங்காக ஜீரணமாகவும் பித்தமாயிருங்க. எல்லாம் ஒழுங்காக தான் பண்ணுவாங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னு வேகமாக வேலை செய்வாங்க, அப்போ வயிறு பித்தமாயிருமா? அப்போ என்ன பண்ணணும், சாப்பிட்டு முடித்தோன்னே ஒரு அரை மணி நேரத்தில் ஸ்லோவாக ஒர்க் பண்ணணும். ஒன்று, சும்மா இருக்கணும். இப்படி பைக் ஓட்டுறதா இருந்தால் மெதுவாக, அவசரம் இல்லாமல் மெதுவாக ஓட்டணும். பொறுமையாக வேலை செஞ்சு பாருங்கள், ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஜீரணமாகும். இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் வெள்ளை முடி கருப்பு முடியாக மாறும். தயவு செய்து டை அடிக்காதீங்க. கடையில் விற்கிற எந்த ஒரு டையையும் வாங்கி அடிக்காதீங்க. அதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இந்த டை கம்பெனியில் இருக்கு இல்லையா, அவனுக்கெல்லாம் மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுருக்கிறானுங்க. அதாவது உங்களுக்கு தலையில் 4 வெள்ளை முடி இருக்கும், நீங்கள் டை வாங்கிட்டு வருவீங்க. நல்லா கேட்டுக்குங்க, டை வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 4 முடியில் தடவிங்க இல்லையா? நல்லா கேளுங்க, 4 முடியில் தடவுனே அது ஒரு 40 முடியில் படுமா? அந்த டை கருப்பு முடியில் டை வெள்ளை முடியில் பட்டால் கருப்பாகும், கருப்பு முடியில் பட்டால் வெள்ளையாகும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய வெள்ளை முடி இருந்தால் தான் மறுபடி டை வாங்கி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி இந்த டை கம்பெனிக்காரனுங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் தடந்து வச்சுருக்காங்க. அதனால் முதல்ல எப்போ டை தடவுறீங்களோ எல்லா முடியும் வெள்ளையாகும். அதனால் அது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வேறு இருக்குது, கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இனிமேல் டை தடவாதீங்க, மருதாணி பயன்படுத்துங்க. மருதாணி அரைச்சி தலையில் தேய்ச்சிங்கன்னா ஒன்று குளுகுலுன்னு இருக்கும், இது சைடு எஃபெக்ட் கிடையாது. மூலிகை என்ன, கருப்பாக இருக்காது, கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும், அவ்வளோதான். இல்லையா வெள்ளை முடியோட சுற்றுங்க. புரிஞ்சுக்கங்க. இதுக்காக கெமிக்கலை தூக்கி தலையில் மாட்டி அது உள்ளே போய் உடம்புல எல்லா வேலையும் பண்ணும். டை அடிக்காதீங்க. வெள்ளை முடி இருந்தால் பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, வெள்ளை முடி கருப்பாக மாறும். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல் ஒரு விஷயத்துக்கு ஒன்றுமே வழி தெரியலன்னா ரங்கராட்டின ரகசியம்தான். உடனே உட்காந்துட்டு என் முடி கருகரவனே இருக்கிறது, முடிஞ்சு போச்சு, ஆயிரும். அடுத்தது, ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலி, மைக்ரேன், 7 தலைவலி, 4 தலைவலி, எல்லாம் மொத்தமாக சொல்கிறேன். யாருக்கெல்லாம் தலைவலி சம்பந்தமாக என்னமெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்யூஷன் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தலைவலிக்குன்னு ஒரு காரணம் உலகத்தில் கிடையாது. தலைவலிக்கு இது பண்ணால் சரியாக போகணும்னு ஒருத்தர் சொன்னார்னா அவருக்கு வைத்தியமே தெரிலன்னு அர்த்தம். ஏங்க நான் கேட்குறேன், நம்ம வீட்டில் ஃப்யூஸ் இருக்கு இல்லையா, மெயின் ஃப்யூஸ் இருக்கு இல்லையா, ஜங்ஷன் பாக்ஸில், அதில் ஃப்யூஸ் போயிடுச்சு. யாராவது சொல்லுங்கள், எது நடந்தால் ஃப்யூஸ் போகும்? தெரியாது இல்லையா? ஒருவேளை அயன் பாக்ஸ் ஷார்ட் ஆனால் ஃபியூஸ் போகுமா? இல்லை ஃபேன் ஒயரு கருகுனா ஃபியூஸ் போகுமா? இல்லை யாராவது கையை கொண்டு விட்டால் ஃபியூஸ் போகுமா? தண்ணி பட்டால் ஃபியூஸ் போகுமா? ஃபியூஸ் போகிறதுக்கு எதுக்காவது காரணம் கரெக்டாக சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு 50 காரணம் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்குமா இல்லையா? அதே மாதிரி தலைவலிங்கிறது தலையில் ஃபியூஸ் போயிட்ட மாதிரி. உங்கள் உள்ளங்காலில் நகத்துக்கிட்ட ஒரு புண்ணுங்க, சீல் வருது, வலிக்குது, அப்போ தலைவலி வரும். அப்போ என்ன பண்ணணும், இதை சரி பண்ணால் தான் அது சரியாகும். 4 நாள் ஒழுங்காக சாப்பிடல, வயிற்றுக்கு சோறு கிடைக்கல, தலைவலிக்கும். சோறு சாப்பிட்டா தலைவலி சரியாக போகும். ஒருத்தர் 3 நாளாக தூங்கலை, என்ன பண்ணால் சரியாக போகும்? தூங்குனா சரியாக போகும். புரிஞ்சுக்கங்க. ஒருத்தருக்கு வீட்டில் சண்டை, அந்த சண்டை தீர்ந்தால் தான் சரியாக போகும். பிஸ்னஸ் நஷ்டம், அது லாபம் கிடைச்சா சரியாக போகும். புரிஞ்சுக்கங்க. தலைவலிக்குன்னு ஒரு காரணமும் இல்லை, ஒரு வைத்தியம் இல்லைங்க. அப்ப என்ன பண்ணணும் நான் சொல்லி கொடுக்கிறேன் இந்த 5 நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண உங்களுக்கு இனிமேல் எப்பாவது தலைவலி வந்தா நீங்க ஆராய்ச்சி பண்ணணும் கடந்த 48 மணி நேரத்தில் கரண்ட 2 நாள்ல நாம் என்னமெல்லாம் தப்பு பண்ணோம் அப்படினு யோசிச்சு அதை சரி பண்ணி பார்க்கணும் ஏதாவது ஒரு பண்ணா சரியா போயிடும் 4 நாளா தூங்கலையா படுத்து 2 மணி நேரம் தூங்க எந்திரச்சா சரியா போயிடுங்க எனக்கு தெரியாது நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும் ஒழுங்கா சாப்பிடலையா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சுத்துறீங்க 10 நாள் பஸ்ல தலைவலிக்குது வீட்டு சாப்பாடு உட்கார்ந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டா சரியா போயிடும் தண்ணியே குடிக்காம இருக்கீங்களா குடிச்சா சரியா போயிடும் ஓவரா குடிக்கிறீங்களா நிறுத்தினா சரியா போயிடும் உடம்புக்கு வேலையே கொடுக்கலையா கொடுத்தா சரியா போயிடும் ஓவரா குடிக்கிறீங்களா ரெஸ்ட் எடுத்தா சரியா போகும் சொல்லுங்க அப்போ இங்க பாருங்க இனிமேல் உங்களுக்கு தலைவலி வந்தா அதுக்குன்னு ஒரு வைத்தியமெல்லாம் குறிப்பிட்ட வைத்தியமெல்லாம் இல்லைங்க தெரிஞ்சது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க சில பேருக்கு டீ சாப்பிட்டா சரியா போகும் சில பேருக்கு டீ சாப்பிட நிறுத்தினா சரியா போகும் எனக்கு தெரியாது நீங்களா யோசிச்சு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கோம் இது எல்லாம் நீங்களே யோசிச்சு ஒரு முடிவு பண்ணி எதையாவது பண்ணி உங்கள் தலைவலியை நீங்கள் சரி பண்ணிக்கங்க கண் கிட்ட பார்வை தூர பார்வை குளுக்கோமா கண்ணில் புற வருது இதெல்லாம் கண் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் சொல்கிறது கண்ணுக்கு மட்டும் இல்லை கண் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் லிவர் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் பித்தப்பை சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்கிறேன் ஏன் தெரியுங்களா ஆக்சுவலாக கண் லிவர் பித்தப்பை 3 ஒன்றுன்னு பார்த்தோமா புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கு சம்மந்தம் இருக்குன்னு பார்த்து இல்லைங்களா அந்த வகையில் இங்கே பாருங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு சில குரூப் இருக்கிற எல்லா உறுப்பும் சரியாக போகும் அப்போது இனிமேல் என்கிட்ட பித்தப்பையில் கல் இருக்குது லிவரில் ப்ராப்ளம் இருக்குது தனியாக கேட்காதீங்க இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குங்க இதுக்கெல்லாம் மொத்தமாக வைத்தியம் கிட்டப்பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் புறை இருக்குது கண்ணு கீழே கருவளையம் இருக்குது கண் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் ஜாண்டிஸ் ஹெப்படைட்டிஸ் பி மஞ்சக்காமாலை ஹெப்படைட்டிஸ் சி ஃபேட்டி லிவர் லிவர் என்லார்ஜ்மெண்ட் இது மாதிரி லிவர் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் பித்தப்பையில் கல் இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்கிறேன் நான் தனித்தனியாக மறுபடியும் இந்த பேர் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் மொத்தமாக சொல்கிறேன் கண்ணை 5 முறை பச்சை தண்ணீரில் நன்றாக கழுவ வேண்டும் ஒரு நாளைக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ தண்ணியை கையில் எடுத்து கண்ணில் வச்சு பச்சை தண்ணியில் கண்ணை கழுவுனா இதெல்லாம் சரியாக போகும் 2வது கண்ணை ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் சிமிட்டணும் 10 நிமிஷம்னா தொடர்ந்து இல்லை ஒரு நிமிஷமாக 10 டைம் காலையில் 9 மணிக்கு ஒரு தடவை மத்தியானம் 2 மணிக்கு ஒரு தடவைன்னு மொத்தமாக ஒரு நாளைக்கு பாருங்கள் ஒரு நிமிஷம் தொடர்ந்து சிமிட்டணும் பாருங்கள் இப்படி முன்னால் இருக்கிற காட்சி மறைஞ்சு தெரியணும் உதாரணத்துக்கு கம்ப்யூட்டரை வந்து 1 மணி நேரம் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுங்களேன் இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக கண் ஏன் தெரியுமா கெட்டு போகுது சிமிட்டாமல் இருந்தால் தான் கெட்டு போகுங்க சிமிட்டுறவங்களுக்கு உலகத்தில் யாருக்குமே கண் கெட்டு போனதே கிடையாது நீங்கள் பாருங்கள் சில பேர் பாருங்கள் கண் சிமிட்டிகிட்டே இருப்பாங்க நல்லா தான் இருக்கும் ஏன் சிமிட்டாக விடுவோம் ஏதாவது கவலை வந்துடும் சிமிட்ட மாட்டோம் கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருந்தால் சிமிட்ட மாட்டோம் இந்த செல்ஃபோனில் உட்காந்து எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் நோண்டிகிட்டே இருந்தால் சிமிட்ட மாட்டோம் இப்படி கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் புக்கு படிக்கிறவங்க இவங்கெல்லாம் பாருங்கள் ஏன் கண்ணு சிமிட்டுறது இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கவனமாக பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது கண்ணு சிமிட்டுறது மறந்துடுவோம் கண்ணு கெட்டு போயிருங்க அப்போ மறுபடியும் கண்ணை சிமிட்டுனா கண்ணு சிமிட்டுறது அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி அதனால் 1 மணி நேரம் கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருந்தா இங்கே பாருங்கள் 1 மணி நேரம் முடிச்சோடனே திடீர்னு ஞாபகம் வந்துடுமா ரொம்ப நேரமாக கண்ணை கெடுத்துட்டு இருக்கோன்னு எப்போ ஞாபகம் வருதோ 1 நிமிஷம் கண்ணை சிமிட்டுங்க அந்த கம்ப்யூட்டரையே பார்த்து சிமிட்ட வேண்டாம் அந்த பக்கமாக பார்த்து சிமிட்டுங்க அந்த பக்கம் யாருமே இல்லாமல் பார்த்துக்குங்க சேஃப்டிக்கு அடுத்தது கீழா நெல்லி செடியை வேரோடு பிடுங்கி அம்மியில் அரைச்சி மோரில் கலந்து வாரம் 1 முறை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா எப்பேற்பட்ட கண் லிவர் பித்தப்பையும் சரியாக போகும் கீழா நெல்லி செடியை ஒரு அடிக்கு வேரோடு பிடுங்கி அம்மியில் அரைச்சி மோரில் கலந்து டெய்லி சாப்பிடக்கூடாது அது ஓவர் குளிர்ச்சி வாரத்துக்கு 1 நாள் தான் சாப்பிட்ணும் அப்போது இதெல்லாம் எதாக இருந்தாலும் சரியாக போயிருங்க குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி மஞ்சக்காமாலை ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் 100% சரியாக போகும் அடுத்தது நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா பித்தப்பைக்கும் லிவருக்கும் வேலையே இல்லை அப்போது கண் சரியாக போயிடும் அடுத்தது கேரட் டெய்லி ஒரு கேரட்டை நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா கண்ணு சரியாக போகும். பித்தப்பையில் கல் இருந்தால் ஆப்பிள் சாப்பிட்டா சரியாக போகும். ஆப்பிள் ஆப்பிளில் தோல் சாப்பிடக்கூடாது. இங்கே பாருங்கள், தோல் மேலே மெழுகு தடவுறாங்க, அது உடம்பு கெடுதல். எப்பவுமே ஆப்பிளில் தோல் சாப்பிடாதீங்க. தோலை வெட்டி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பல்பி இருக்கு இல்லையா, சதை, அதை மட்டும் டெய்லி 2 ஆப்பிளை நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா பித்தப்பை கல் பெருசாகும். பெருசாகும்னா கெட்டியாக இருக்கும் இல்லையா, இந்த ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா பெருசாகி உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும். உடனே ஆப்பிள் சாப்பிட்டு திரும்பி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பெருசாக இருக்குன்னு சொல்லி பயந்துடாதீங்க, பெருசாகி தான் உடையும். அடுத்தது கண்ணாடி. நிறைய பேர் கண்ணாடி மாட்டியிருக்கீங்க. கண்ணாடியை சீக்கிரமாக கழட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? கையை இந்த மாதிரி வச்சுக்கணும், எடுத்துகிட்டு வரணும், கண்ணாடி மேலே வைக்கணும், கண்ணாடியை கழட்டிடணும். டாக்டர் சொல்லுவார், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கண்ணாடி மாட்டியிருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சரியாக போகும், கண்ணாடியை கழட்டாதீங்கன்னு சொல்லுவாரா? புரிஞ்சுக்குங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கண்ணாடி மாட்டியிருக்கீங்களோ கண் சரியாக போகவே போகாது. ஏன்னா இந்த கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, நம்ம கண் என்ன பண்ணும், கண்ணாடி வரைக்கும் தான் பார்க்கும், அதுக்கப்புறம் கண்ணாடியில் உள்ள பின்பத்தை தான் பார்க்கும். இப்போ வெறுங்கண்ணில் பார்த்தீங்கன்னா 3D, கண்ணாடி போட்டு பார்த்தா 2D, 2 டைமென்ஷனல் வியூ. அப்போது நீங்கள் எவ்வளோ நேரம் கண்ணாடி மாட்டியிருக்கீங்களோ கண் நல்லா கெட்டு போகும், சரியாக ஆகவே ஆகாது. கண் ஒழுங்காக தெரியணும்னா எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்பப்பெல்லாம் கண்ணாடி கழட்டிட்டு வெறுங்கண்ணில் பார்த்து பழகணும். இந்த கண் என்ன பண்ணும், அப்போ தான் ஜூம் பண்ணும், ஃபோக்கல் லென்த் அதிகம் பண்ணும், ஜூம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கும். இங்கே பாருங்கள், எப்பவுமே கழட்ட வேண்டாம். புக்கு படிக்கிற போது உங்களுக்கு கண்ணு தெரில, கண்ணாடி மாட்டினா தான் தெரியுமா, அப்போ கண்ணாடி மாட்டிக்குங்க. இப்போ கேட்குறேன், இந்த மீட்டிங்கில் என்ன பார்க்குறதுக்கு கண்ணாடி வேணுமா? அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் கழட்டி பேக்கெட்டில் வச்சுட்டு வெறுங்கண்ணால் பார்த்து பாருங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கண்ணில் தண்ணி வரும், தலைவலியெல்லாம் வரும், பயமாக தான் இருக்கும், அதுதான் சரியாகுதுன்னு அர்த்தங்க. புரிஞ்சுக்குங்க, இது வரைக்கும் யாராவது கண்ணாடி மாட்டி கண் சரியாக போயிருக்குதா? பவர் அதிகமாகிட்டு தானே போகுது. கண்ணாடி கழட்டிட்டு வெறுங்கண்ணில் பார்த்து பயிற்சி பண்ணுங்கள், சீக்கிரமாக உங்கள் கண்ணாடியை கழட்டிடலாம். அடுத்தது காது சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும். காதில் இன்னும் இன்னும் முடிக்கலை, கண்ணை முடிச்சிட்றேன். அடுத்தது 2 கண்ணால் மூக்கு நுனியை பார்க்கணுங்க, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பாருங்கள். 2 கண்ணில் கண்ணாடி கழட்டிட்டு மூக்கு நுனியை, டிப் ஆஃப் த நோஸ், இப்படி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்தா கண் பவர் அதிகமாகும். அடுத்தது 2 கண்ணால் புருவ மத்திய பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். பார்க்க முடியாது, பொட்டு வைக்கிற இடத்த பாருங்கள், பார்க்குறக்கு டெய்லி 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண் பளிச்சுன்னு தெரியுங்க. இந்த மாதிரி கண்களுக்கு, லிவருக்கு, பித்தப்பைக்கு நான் சொன்ன மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் சரியாக போகும். அடுத்தது காது சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும். காதில் இறைச்சல் இருக்குது, காது சரியாக கேட்கல, காதில் அழுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்கிறேங்க. காதை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு 1 முறை இந்த பட்ஸ் விற்கிறாங்க இல்லைங்களா கடையில். இங்கே பாருங்கள், கடையில் போய் 10 ரூபாய்க்கு இவ்வளோ தருவாங்க பட்ஸு, அதை வாங்காதீங்க, அதெல்லாம் கெட்ட பஞ்சு. கொஞ்சம் 10 ரூபா சேர்த்தி போனாலும் பரவாயில்ல, காஸ்ட்லியான பட்ஸ் வாங்குங்க. வாங்கி வாரத்துக்கு 1 தடவை குளிச்சுட்டு வந்தோடனே மெதுவாக, ரொம்ப அழுத்தி உள்ளே விட்டு ஓட்ட போட்டக்கூடாது, சும்மா லைட்டாக அதை திருகி எடுத்தோம்னா கொஞ்சம் அழுக்கு வருமா இல்லையா, காது சுத்தமாக இருக்கட்டும். இந்த பைக்கில் நிறைய பேர் போகிறாங்க இல்லைங்களா, அவங்க தாங்க நிறைய அடைக்கும். பைக்கில் வேகமாக போகும்போது காற்று காதில் படுதா, அதில் இருக்கிற மண்ணெல்லாம் உள்ளே ஒட்டிக்குமா? இந்த பஸ்ஸில் ஓரமாக உட்காந்துட்டு போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் நிறைய அழுக்கு இருக்குங்க. அதை வாரத்துக்கு 1 தடவை கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டோம்னா காது சுத்தமாக இருக்கும். இது ஒரு டெக்னிக். இன்னொன்று, இம்னு சொன்னால் காது சரியாக போகுங்க. சின் முத்ரா, தொடைக்கு மேலே கை, முதுகு நேராக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், மூச்சு காற்று நல்லா இழுத்துட்டு இம், இம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கவனம் காதில் இருந்து, காதில் அதிர்வு ஏற்பட்டு காதில் உள்ள எல்லா செல்களும் சுத்தமாகுது புதுசாக மாறுதுன்னு நினச்சிக்கிட்டே இம் சொன்னால் காதில் எந்த வியாதி இருந்தாலும் குணமாகும், ஓட்டை இருந்தால் அடையும், காது கேட்குறது கம்மியாக இருந்தால் நல்லா கேட்க ஆரம்பிக்கும். காது சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இம் தான் மருந்து. அடுத்தது மூக்கு சம்பந்தப்பட்ட. இங்கே பாருங்கள், மூக்கு, நுரையீரல், பெருங்குடல், தோல், இது 4 ஒன்று. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சளி இருந்தால் தான் தோல்லையே வியாதி வரும், சளி இருந்தால் தான் மலச்சிக்கலே வரும், மலச்சிக்கல் இருந்தால் தான் சளி வரும். பாருங்கள், தோல், நுரையீரல், பெருங்குடல், மூக்கு, இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்தோமா இல்லையா? அதை பற்றி சொல்கிறேன். அதனால் இனிமேல் தனித்தனியாக கேட்காதீங்க, இதெல்லாம் மொத்தமாக தான் சொல்லுவேன், சரிங்களா? இதுக்கு மருந்துன்னு தெரியுமா? சின்ன வெங்காயம். ஏற்கனவே சொன்னது தான், முதல் நாள் கிளாஸை சொல்லியிருப்பேன். சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், திப்பிலி, முள்ளங்கி, மிளகு, இதெல்லாம் அதுக்கான மருந்துங்க. சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், திப்பிலி, முள்ளங்கி, மிளகு, இது எல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாம், புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் மருந்து. இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது செட் ஆகுதோ அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இந்த வியாதியெல்லாம் குணமாயிரும். அடுத்தது, தும்மல் வந்தால் தும்மணும், சளி வந்தால் சிந்தணும், மூக்கு ஒழுகுனா சிந்தணும், இருமலுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் சாப்பிட்டு இருமலை வெளியே கொண்டு வரணும். இதெல்லாம் செஞ்சால் தான் இதெல்லாம் சரியாக போகும். அடுத்தது, தோல் வியாதிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். குளித்த உடனே துண்டில் யாரெல்லாம் மேலிருந்து கீழே துடைக்கிறீங்களோ தோல் நோய் அதிகமாகும், இல்லைன்னா உங்களுக்கு குணமாகாது அப்படின்னு வச்சுக்கலாம். சாரி, அதிகமாகுங்கிற வார்த்தையை விட்டுருங்க. அதை விட கீழிருந்து மேல் நோக்கி துடைச்சா தோல் வியாதிகள் குணமாகுது. நம்ம பொதுவாக எப்படி துண்டில் துடைக்கிறோன்னா, இப்படி துடைக்கிறோமா, இப்படி துடைப்போம், இப்படி துடைப்போம், இப்படி துடைப்போமா. என்ன ஆகுதாமா, யாரோ ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, இப்படி துடைக்க துடைக்க, இந்த மாதிரி துடைக்கும் பொழுது முடி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே அழுக்குகள் குப்பையெல்லாம் தங்கி தங்கி தான் நோய் தோல்வியாதியாக வருதாமா. இனிமேல் குளிச்ச உடனே துண்டை தண்ணியில் நினச்சி நல்லா புழிஞ்சு கீழிருந்து மேலாக துடைவிங்க. கீழிருந்து மேல் நோக்கி அப்படி, இப்படி, இங்கிருந்து இப்படி வரணும், இப்படி வரணும், இப்படி கீழிருந்து மேல் நோக்கி துண்டில் துடைச்சிட்டு அடிக்கடி தண்ணியில் முக்கி புழிஞ்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட தோலும் சுத்தமாக இருக்கும். ஒருவேளை தோலில் வியாதி இருந்தால் எல்லாமே சரியாக போகுது. அருமையான சிகிச்சை. அடுத்தது, புத்து மண்ணு குளியல். இந்த கரையாம்புத்து மண் இருக்கு இல்லைங்களா, கரையாம்புத்து மண் எங்காவது போய் வாங்கிட்டு வந்து அதை என்ன பண்ணுங்கன்னா தண்ணியில் கலந்து உடம்பெல்லாம் பூசிட்டு, தலை எல்லாம் கம்ப்ளீட்டாக உடம்பெல்லாம் பூசிட்டு வெயிலில் அரை மணி நேரம் நின்று குளிச்சிங்கன்னா, புத்து மண்ணு குளியல் செஞ்சால், இது 3 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணலாம். அப்போது தோல் வியாதிகள் குணமாகுது. மயில் இறகு, நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா மயில் இறகு கிடைக்கும். மயில் இறகு வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்க, தடை விடக்கூடாது, விசிறி விடணும். மயில் இறகால் விசிறினால் தோல் வியாதிகள் குணமாகுது. அடுத்தது, அதிகமாக பேசக்கூடாது. யாரெல்லாம் ஓவராக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தோல்வியாதி வரும். டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், இவங்கெல்லாம் ஓவராக பேசுகிறாங்களா? இவருங்க பேசுகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிராணன் போகுது, உயிர் போகுதுங்க. நம்ம உடம்புல அதிகமாக சக்தி செலவாகிறது பேசும்போது தாங்க, புரிஞ்சுக்குங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, உங்கள்கிட்ட பேசி பேசி பிராணனே போகுதுன்னு, புரிஞ்சுக்குங்க. பேசுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போது அதிகமாக பேசும் பொழுது பாதிக்கப்படுற உடம்புல இருக்கிற ஆர்கன் நுரையீரல், அது சம்பந்தப்பட்ட பஞ்சபூதம் காற்று. அப்போ காற்று குறைபாடு தான் மூக்கு, நுரையீரல், பெருங்குடல், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு காரணம். அப்போது அதிகமாக பேசக்கூடாது. அப்படி பேசினா என்ன பண்ணணும், இந்த மாதிரி மோர், இளநீ எல்லாம் தண்ணியெல்லாம் வச்சு குடிச்சிட்டு பேசணும் இல்லையா. டெய்லி மரியாதையாக யோகா, மூச்சு பயிற்சி நிறையா பண்ணி சக்தி அதிகம் பண்ணிக்கணும் இல்லையா. வாசு யோகம் கற்றுக்கணும், விதவிதமான மூச்சு பயிற்சியில் கற்றுக்கிட்டு டெய்லி சம்பாரிச்சிட்டு பேசலாம். பெரும் செலவு பண்ணி மட்டும் பேசுகிறோம்னா உயிரே போயிடும். சொர்ண லதான்னு ஒரு பாடகி இருந்தாங்க, இப்போ இல்லை, சின்ன வயசில் செத்து போயிட்டாங்க. யாருக்கா தெரியுங்களா? அது ஏன்னு தெரியுமா? அவங்க பாடும்போது பாருங்கள், உயிரை கொடுத்து கற்றுவாங்க. இந்த சித்ரா, ஜானகிலாம் பாருங்கள், பாடுறதே தெரியாது, அப்படியே நின்றுருப்பாங்க, வாய் மட்டும்தான் அசையும். நெஞ்சி நீலே, நெஞ்சி நீலேன்னு வாய் மட்டும்தான் அசையும். ஒண்ணுமே ஆகாது, நல்லா தான் இருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா பேசுகிறது அவ்வளோ பெரிய சக்தி செலவுங்க. அப்போது அந்த சில பேர் பாருங்கள் ஓவராக பேசிகிட்டு இருப்பாங்க, உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கும், தோல்வியாதி இருக்கும், நிறுத்தவே மாட்டாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பேச்சை குறைத்தால்தான் தோல்வியாதி குணமாகும். அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று குறைக்கணும், இல்லை பயிற்சி பண்ணணும், இல்லை தான் சாப்பிடணும், இல்லையா மௌன விரதம் இருக்கணும். மாதத்துக்கு 2 நாள் மௌன விரதம் இருந்தால் அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கும். அடுத்தது பல்லு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் மருந்து. பல்லு சொத்தையாகுது, பல்லு எகிரெல்லாம் வலிக்குது, காரி துப்புனா ரத்தமாக வருது, இந்த மாதிரி பல்லில் யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறேன், அதை செய்யுங்க, சரியாக போயிடும். காலையில் யாரெல்லாம் பல்லு விளக்குறீங்களோ அதை நிறுத்துங்க, அப்போ தான் சரியாக போகும். இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், காலையில் ஏன் பல்லு விளக்கணும்? சரி, விலைக்கு இப்போ என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. காலைல பல்லு விளக்குறோமா, 5 நிமிஷம் பல்லு சுத்தமாக இருக்கா, டீ சாப்பிட்ருவோம், பல்லு கெட்டு போச்சா? அப்புறம் டிஃபன் சாப்பிட்றோமா, மதிய சாப்பாடு சாப்பிட்றோமா, நைட்டு இட்லி சாப்பிட்றோமா, அதுக்கப்புறம் சப்பாத்தி சாப்பிட்றோமா, படுத்துடுறோமா? இங்கே பாருங்கள், நைட்டு நேரத்தில் தாங்க கிருமிகள் பல்லை கெடுக்குது. பகலில் காலையில் சாப்பிட்ட டீயிலிருந்து நைட்டு சாப்பிட்ட பூரி வரைக்கும் வாய்க்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்குமா? இங்கே பாருங்க, கிருமி எப்போ தெரியுமா வேலை செய்யும்? நம்ம உதட்ட மூடி நல்லா தூங்குவோம் இல்லையா, ரொம்ப நேரம் உதட்ட மூடி இருக்கும் பொழுது, நல்லா கேளுங்க, ரொம்ப நேரம் உதட்ட மூடி தூங்கும் பொழுது வாய்க்குள்ள ஒரு கெட்ட வாசம் அடிக்குமா, கப்படிக்குமா? இந்த கிருமி என்ன வேணும்? ஏய் ஐயா தூங்கிட்டாக அப்படின்னு சொல்லி அது கிளம்பி வந்து எல்லா பல்லையும் உடச்சி, அது இட்லி சாப்பிட்டு பூரி சாப்பிட்டு பால் குடிச்சு எல்லா வேலையும் முடிச்சு அது போய் தூங்க போயிடும் காலை 4 மணிக்கு. இதுக்கப்புறம் காலையில் பல்லு விலைக்கு இப்போ யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதனால் நைட்டு பல்லு விளக்குங்கள், பல்லு சுத்தமாக இருக்கும். காலையில் செகண்ட் டைம் எக்ஸ்ட்ரா வேணால் விளக்கலாம், மெயின் விளக்குறது நைட்டு தான். இன்னொன்று, கடையில் விற்கிற எந்த ஒரு பேஸ்ட்டும் வாங்காதீங்க. பெப்சோடன், கோல்கேட், க்ளோஸ்அப் போன்ற எல்லா பேஸ்ட்டு கம்பெனியும் முதலாளி இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், அதன் முதலாளி யூனிலிவர் லிமிடெட், அதன் முதலாளி கிழக்கிந்திய கம்பெனி, அதன் முதலாளி த கிரவுன் கார்பரேஷன், அதன் முதலாளி 13 குடும்பத்தை சேர்ந்த 6000 பேர் இலுமுநாட்டிகள். மருந்து மாத்திரை கம்பெனிக்கும் அவன் தான் முதலாளி, பேஸ்ட்டு கம்பெனிக்கும் அவன் தான் முதலாளி. அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க? பேஸ்ட்டு மூலியமாக பல்லக்கெடுக்கிறதுக்கான கிருமிகளை கெமிக்கல்ஸை கொடுத்துட்டு நம்ம காசு போட்டு பேஸ்ட்டு வாங்கி நம்ம பல்லையே நாமளே கெடுக்க வச்சு அதுக்கு டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை கொடுத்து அவன் டபுள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறான். யாருக்காவது பேஸ்ட்டு வேணும்னா நாட்டு மருந்து கடைக்கு போங்க. இங்கே பாருங்கள், எந்த பேஸ்ட்டு எந்த பல்படி டிவியில் விளம்பரமே வரலையோ அந்த பேஸ்ட்டு பல்படியை பயன்படுத்துங்கள். என்னைக்காவது விளம்பரம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்காதீங்க. அந்த கம்பெனியை அவனுக்கு வாங்கிட்டானுங்கன்னு அர்த்தம். நான் ஒருவேளை இந்த கம்பெனி வாங்குங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா ப்ராப்ளம் வரும்? நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், நீங்களாம் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க, அவன் என்ன பண்ணுவான்? அந்த கம்பெனியுமே வாங்கிடுவான். ஈஸியாக இப்படித்தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க. இந்த ராம்தேவ் பாபா இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய கம்பெனி வாங்குங்க, இந்திய கம்பெனி வாங்கணுங்க கத்துறாங்க இல்லைங்களா? இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்குங்கன்னு. அவன் என்ன பண்ணுறான்? பொறுமையாக இருந்து நம்மளாம் இந்திய கம்பெனி வாங்கணும்னு அந்த கம்பெனியுமே வாங்கிட்டு போயிடுறான். அவன் அவனுக்கு ஜாலியாக இருக்குது. ஸோ நாம் அவனையே வாங்கணும் ஒரு நாளைக்கு, அப்போ தான் தப்பிக்க முடியும். அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துகிட்ருக்குது. பல்லு விளக்கும் பொழுது இங்கே பாருங்க, இப்படி விளக்கக்கூடாது. இப்படி யாரெல்லாம் விளக்குறீங்களோ பல்லு கெட்டு போகும். இப்படி ப்ரெஷ்ஷை போட்டு அடிக்கும் பொழுது பல்லு கெட்டு போயிருங்க. பல்லு விளக்குறது அதான், இங்கே பாருங்க, மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே, அப்புறம் அது வந்து அந்த பல்லுக்கு மேலே அப்படி தேய்ச்சிக்கலாம். உள்ளுக்குள்ளே உள்ள கீழிருந்து மேலே, உள்ள மேலிருந்து கீழே, அதை லேசாக தடவி கொடுத்து பாருங்கள், பல்லு சுத்தமாக இருக்கும். அடுத்தது, நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி 5 நிமிஷம் கொப்புளிச்சு துப்புனா பல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகும். தண்ணியில் லேசாக கல் போட்டு லேசாக சூடு பண்ணி வாயில் ஊற்றி கொப்புளிச்சு துப்புனா பல் வியாதிகள் குணமாகும். அடுத்தது, பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பல்லு விலைக்கு முடிச்ச உடனே ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் 2 ஒன்று சேர்த்து அந்த எகிர் இருக்கு இல்லையா, அதில் பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி அதை பிடிச்சி லேசாக மசாஜ் பண்ணணும். அப்படி லேசாக அமுத்திட்டு பாருங்கள், ஒரு வாரத்துக்கு 2 தடவை அமுத்திட்டு பாருங்கள், எப்பேற்பட்ட பல்லு ஸ்ட்ராங் ஆகிருங்க, அப்படி இருக்கும். இதுதான் பல்லுக்கான வைத்தியம். ஒருவேளை ரொம்ப மோசமாக சொத்தை வந்து முக்கால்வாசி பல்லு முடிஞ்சிருச்சுங்க, என்னால் முடியலைங்கன்னா பல்லை பிடுங்குங்க. நான் பல்லை பிடுங்கவே வேண்டான்னு சொல்ல, பல்லாக்கிட்ட போக வேண்டான்னு சொல்ல, இயற்கையாக சரி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், வேறு வழியே இல்லைன்னா கடைசியாக போங்க. அப்படி பல்லை பிடுங்கிட்டு இனிமேல் எந்த பல்லுலேயும் எந்த டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குங்க. நான் கடைசியாக சொல்கிறேங்க பாருங்கள், டாக்டர்கிட்டையே போக வேண்டான்னு சொல்லவே இல்லை, போங்க. ஆனால் இயற்கையாக முயற்சி பண்ணாமல் எடுத்து உண்ண போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணி எப்படியாவது டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை இல்லாமல் தன்னை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேறு வழியே இல்லை, முடியலன்னா மட்டும் போங்க. அடுத்தது டான்சில். டான்சில்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சுரப்பி இருக்குங்க. அதோட வேலை என்னென்னா, சாப்பாடு தண்ணி மூச்சு காற்று தொண்டை வழியாக போகுது இல்லையா, அதில் இருக்கிற கிருமிகளை உரியறது, அதன் டெம்பரேச்சரை 37 டிகிரி மாற்றுறது. சாப்பிட்டோம்னா அதில் கிருமி இருக்குமா, கெமிக்கல்ஸ் இருக்குமா, அதை ரெண்டையும் உரியறது டான்சிலுங்க. தண்ணி குடிக்கிறோமா, அதில் கிருமி இருக்குமா, கெமிக்கல்ஸ் இருக்குமா, அதை உரியறது டான்சிலுங்க. மூச்சு காற்றுலேயும் கெமிக்கல் இருக்குது, கிருமி இருக்குது, வைரஸ் இருக்குது, அதை உரியறது டான்சில். அடுத்தது பாடி டெம்பரேச்சர் எவ்வளவுங்க, உள் டெம்பரேச்சர் 37 டிகிரின்னு சொன்னேன் இல்லையா, நமது உள் வெப்பநிலை 37 டிகிரி இருந்தால் ஆரோக்கியம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போது ஒரு டீ குடிக்கிறீங்க, அது எவ்வளோ இருக்குது, 50 டிகிரி இருக்குது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, அது -5 டிகிரி இருக்குது, சாரி ஒரு +5 டிகிரி இருக்குது. அப்போது உடம்புடைய டெம்பரேச்சர் 37 ஆச்சா. அப்போது சுடு சுட ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா அதை குளிர்ச்சி பண்ணுறது டான்சிலோட வேலை. குளிர்ச்சி ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா அதை சூடு பண்ணுறது டான்சிலோட வேலை. அப்போ எவ்வளோ வேலை பார்க்குது டான்சில். எப்போ கெட்டு போகுன்னா, தண்ணி அண்ணாந்து கட 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 கடன்னு ஊற்றினா இந்த டான்சில் என்ன பண்ணும், வேகமாக டெம்பரேச்சரை மாற்றுறது, கிருமிகளை உரிய முடியாமல் கெட்டு போயிடுமா. சாப்பாடு குப்பு குப்புன்னு முழுங்கினா டான்சில் கெட்டு போயிடும். எப்போ பார்த்தாலும் சூடாகவே சாப்பிட்ருந்தா டான்சில் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தா டான்சில் கெட்டு போயிடும். இல்லை டீ குடித்து உடனே கூல்ட்ரிங்க் சாப்பிட்றது சில பேர் இருக்காங்க, குளிர்ச்சி சூடு மாற்றி மாற்றி சாப்பிடுவாங்க, அப்போ டான்சில் கெட்டு போயிடும். சரி, இனிமேல் வந்தால் என்ன பண்ணணும், இனிமேல் வாயில் எவ்வளோ நேரம் மென்று ஒரு உணவை சாப்பிட்றோமோ, இந்த வாயில் மெல்லும் பொழுதே அதோட pH வேல்யூ மாறிடுமா, கிருமிகள் செத்துருமா, எச்சில் கில்லர் ஹெல்ப்பர் எல்லாம் வேலை செஞ்சு கொலை பண்ணிடுமா. அப்போ டான்சிலுக்கு வேலையே இல்லையா, டெம்பரேச்சர் நார்மல் ஆயிருமா. சாப்பாட்டை ரொம்ப நேரம் மென்று சாப்பிட்டா டான்சில் குணமாகும். தண்ணீரை மெதுவாக வாயில் வச்சு மெதுவாக குடித்தோம்னா டான்சில் குணமாகும். கொசுவத்தி பற்ற வைக்காமல் இருந்தீங்கன்னா, குப்பை காற்றுல படுக்காமல் இருந்தீங்கன்னா, குப்பை காற்று உள்ளே போகலைன்னா டான்சிலுக்கு வேலையே இல்லையா, அப்போ சரியாகும். டான்சில் யாருக்காவது வந்தால் சூடாக எதுவுமே சாப்பிடவே கூடாது, குளிர்ச்சி எதுவுமே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நாளைக்கு நார்மல் பிளைன் டெம்பரேச்சரில் மட்டும்தான் சாப்பிட்டு நல்லா மென்று சாப்பிட்டு வந்தால், கொசுவத்தி இல்லாமல் காத்தோட்டமான இடத்துல படுத்தா எப்பேற்பட்ட டான்சிலும் 3 மாதத்தில் 100% குணமாயிரும். தைராய்டு. தைராய்டு வந்தால் என்ன பண்ணணும், மாதம் 1 முறை உடம்பெல்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி வெயிலில் 1/2 மணி நேரம் நின்று சுடு தண்ணியில் குளிக்கணும். ஆயில் பாத். ஆயில் பாத்து தான் தைராய்டுக்கு மருந்து. சூரிய வெளிச்சத்தில் உள்ள ProVitamin D எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நமது தோல் வழியாக உள்ளே போய் விட்டமின் D மாறி 125D3 அப்படிங்கிற ஹார்மோனை சுரந்தா அது கால்சியத்தை அப்சர்வ் பண்ணி அது தைராய்டு கொடுக்கும் பொழுது அப்பொழுது தான் தைராய்டு குணமாகும். 2வது, பல பேர் இருக்காங்க வெயிலுக்கு போகிறதே இல்லை, ஏசி ரூமில் உட்காந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தைராய்டு வரும். கொஞ்சமாவது வெளியே வெயிலுக்கு போயிட்டு வரணும். அடுத்தது கால்சியம் உள்ள பொருளை சாப்பிடணும். என்னது, ஒரிஜினல் பால், கடையில் விற்கிற பேக்கெட் பால் இல்லை, கறந்த பசும்பால், கேரட், எள் எண்ணெய், ஒரிஜினல் எள் எண்ணெய், சிறு தானியங்கள், கம்பு, ராகி, சோளம், தினை, அரிசி, கேரட்டு, இதில் நிறைய கால்சியம் இருக்குங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கீரை, இதையெல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளித்து வெயிலுக்கு போய் நின்னா எப்பேற்பட்ட டான்சிலும் சரியாக போயிடும். இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க இல்லைங்களா, இந்தியால இருந்து பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலின்னு, அவங்க எல்லாத்துக்குமே தைராய்டு வருதுங்க. ஏன் தெரியுமா? இங்கே பாருங்க, அந்த நாட்டில் போய் பாருங்க, அங்கே வந்து சூரியனே இருக்காதா? 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு வராதா? எப்போ சூரியன் வருதோ அந்த நாட்டுக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக ட்ரெஸ்ஸு போட்டு பீச்சில் போய் சன் பாத் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே படுத்துருப்பாங்க. நம்ம ஆளுகெல்லாம் கூச்சம், அதை மாதிரி பண்ணி பழக்கம் இல்லையா? இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்து இங்கேருந்து போகும்போது நல்லாயிருக்கும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் தாங்கும். நம்ம தான் 40 வருஷமாக வெயில் இருந்திருக்கோம்ல, அது 5 வருஷம் தாங்கும். 6ஆவது வருஷத்துலேருந்து நோயாளி ஆயிடுவாங்க. அப்போது எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டில் எந்த மாதிரி கலாச்சாரத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதில் ஆரோக்கியமான கலாச்சாரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளும் செஞ்சால் தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போது குழு நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஆயில் பாத் எடுக்கிறது கண்டிப்பாக முடியாது. அதனால் சன் பாத் எடுக்கணும், தைராய்டு சரியாக போயிடும். அடுத்தது இருதயம், ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட்டில் வால்வு அடைச்சிருச்சு, பிபி அதிகமாகுது கம்மியாகுது, இருதயம் வீக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இருதயம் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் வைத்தியம் என்னென்னா கசப்பு உழைப்பு. 2 வார்த்தையில் அடக்கங்க. யாரெல்லாம் கசப்பே சாப்பிடாமல் இருக்கீங்களோ இருதயம் பாதிக்கும். இங்கே பாருங்க, கசப்பு அதிகம் சாப்பிட்டாலும் பாதிக்கும், அதிகமாக உழைச்சா இருதயம் பாதிக்கும், உழைப்பே இல்லைன்னா இருதயம் பாதிக்கும். அப்போ என்ன பண்ணணும், யாரெல்லாம் கசப்பே சாப்பிடாமல் இருக்கிறீங்களோ கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, பாவக்கான்னு வேப்ப இலை, வேப்பம்பூன்னு நிறையா சாப்பிட்டு கசப்பை ஏற்றணும். யாரெல்லாம் ஓவராக கசப்பு சாப்பிட்றீங்களோ கொஞ்சம் கம்மி பண்ணணும். யாரெல்லாம் அதிகமாக உழைக்கிறீங்களோ ரெஸ்ட் எடுக்கணும். சவாசனம் பண்ணணும், யோக நித்ரா பண்ணணும், டுவா ஸ்லீப் பண்ணணும். யாரெல்லாம் வெளியே செய்யலையோ ஜாக்கிங் போகணும், யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லையா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடணும். இங்கே பாருங்கள், இனிமேல் உழைப்பு ரொம்ப அவசியங்க. இங்கே பாருங்கள், 1 வாக்கிங் போயிருங்க, இல்லை யோகாவுக்கு போங்க, இல்லை ஜிம்னாஸ்டிக் போங்க, இல்லை ஏதாவது பண்ணுங்க, இல்லை கோயிலில் போய் ஒரு 10 சுற்றி சுற்றிட்டு வாங்க, என்னவோ பண்ணுங்க. ஒன்றுமே முடியலையா, கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க, இடமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, ஒரு பாட்டை போட்டு வீட்டில் டான்ஸ் ஆடிடுங்க, யாருக்கு தெரியாமல் கதவை சாத்திட்டு. செல்ஃபி பொண்ணே உம்மா உம்மான்னு ஒரு டான்ஸ் ஆனால் போதும் உழைப்பு வந்துடும். நான்லாம் பல நேரத்தில் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வெளியே போகிறதுக்கு டைமே இருக்காது, எதையாவது போட்டு பாட்டை போட்டு கண்ணாமலாம் டான்ஸ் ஆடிடுவேன், அவ்வளோதான். சவாசனம் 10 நிமிஷம் இருந்தால் அன்றைக்கி முடிஞ்சு போச்சு உழைப்பு. புரிஞ்சுக்குங்க, உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போது உழைப்பு தான் இருதயத்துக்கு மருந்து, கசப்பு தான் இருதயத்துக்கு மருந்து. இது குறையும் பொழுதும் அதிகமாகும் பொழுதும் இருதயம் பாதிக்கும். அப்போது நீங்களே கண்டுபிடிச்சு அதை என்னங்கிறத சரி பண்ணுங்க, எப்பேற்பட்ட இருதயம் சரியாக போயிடும். அடுத்தது வயிறு. வயிறு என்ன நம்மளாம் ப்ராப்ளம் வரும், அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் டபுள், எதுக்கழிக்குது, தொப்பை வருது, வயிறு வந்து வீங்கி இருக்குது, வயிற்றில் வந்து ஆசிட் அதிகமாக இருக்குது, எதுக்கழிக்குது, சாப்பிட்டா அப்படியே வாந்தி வருது, இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குமா? இங்கே பாருங்க, வயிறு சம்மந்தப்பட்ட யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சிகிச்சை தாங்க. 24 மணி நேரம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து எதையுமே சாப்பிடாமல் இருந்தால் எப்பேற்பட்ட வயிறும் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். வாட்டர் ஃபாஸ்டிங் 24 hours ஒன்று பண்ணணும். நைட்டு 1 நாள் சாப்பிடும்போது முடிவெடுத்துடணும், இனி நாளைக்கு நைட்டு இதே டைம் தான் சாப்பிடுவேன், 24 மணி நேரம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணிவிட்டு, அதுக்காக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கக்கூடாது, நைட்டு படுத்து தூங்கிடணும். தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு இங்கே பாருங்கள், தாகம் இருக்கோ இல்லையோ 1 மணி நேரத்துக்கு 1 முறை 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் ப்ளைன் வாட்டர் குடிச்சிட்டு, 1 நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பார்க்கலாம். அதை விட சிறப்பு என்னென்னா எந்த வேலையும் பார்க்காம கண்ணை மூடி பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் 10 மடங்கு சரி பண்ணும். புரிஞ்சுக்குங்க, ஒரு வேளை டைம் இருந்து லீவ் எடுக்க முடிஞ்சதுன்னா ஃபுல் டே லீவ் போட்டு படுத்துருங்க, முடியலைன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். வேலையை பார்த்துட்டு வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா பாதி குணமாகும், ஃபுல்லாக படுத்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக குணமாகும். முடிவு பண்ணிக்கங்க. அப்படி 1 மணி நேரம் ஒருக்கா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு, இங்கே பாருங்கள், டீ, பால், பழம் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஜூஸ் கூட சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும்தான். அடுத்த நாள் நைட்டு அதே டைம் வரும்பொழுது வழக்கம் போல் ஓடி போய் கொத்து புரோட்டா வாங்கி சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும், முதல்ல லெமன் ஜூஸ் சாப்பிட்ணும். லெமன் ஜூஸ்னால் கடையில் விற்கிறதில்ல, நீங்களே எலுமிச்சை வாங்கி புளியணும், அதுதான் லெமன் ஜூஸ். அப்புறம் கஞ்சி குடிக்கணும். அன்னைக்கு அவ்வளோதான் டயட்டு, வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு பாருங்கள், எப்பேற்பட்ட வயிறும் எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் சரியாக போயிடும். அடுத்தது கழுத்து வலி, தோள்பட்டை வலி, கணுக்கு கை மூட்டு வலி, மணிக்கட்டு வலி, கை விரல்கள் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, கெண்டைக்கால் வலி, எல்லா வலிகளுக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறேன். சூப்பர் ஐடியா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும். புரிஞ்சுக்குங்க, இதுக்கு மருந்தெல்லாம் கிடையாது. உடம்பு ஆட்டணும், எல்லா உறுப்பையும் அசைக்கணும், அப்போ தான் சரியாக போகும். எனக்கு தெரியாதுங்க, இனிமேல் டெய்லி எது செய்கிறீங்களோ இல்லையோ 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மட்டும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இனிமேல் இந்த வலியெல்லாம் வரவே வராதுங்க, எல்லாம் சரியாக போயிருங்க. கீழே உட்காந்து பழகுங்க, கால் நீட்டி உட்காந்து பழகுங்க. இங்கே பாருங்கள், சம்மணங்கால் போட்டு உட்கார்றத விட இந்த மாதிரி கால் நீட்டி உட்கார்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதிரி உட்காந்து பாருங்கள், முதுகு நேராக மட்டும்தான் இருக்கும், பழைக்க முடியாதுங்க. மற்ற எந்த பொசிஷனில் உட்கார்ந்தாலும் நம்ம பார்த்து கஷ்டப்பட்டு நேராக வைக்கணும். இந்த மாதிரி உட்காந்தா இது நேராக தான் இருக்கும், நீங்கள் தான் கஷ்டப்பட்டு வளைக்கணும். இந்த மாதிரி உட்காந்து பாருங்கள், வயிறு தொப்பை கம்மியாயிரும், ஒழுங்காக ஜீரணமாகும், தொட வலிக்காது. ஏங்க உலகத்துலேயும் சூப்பர் ஆசனங்க இந்த மாதிரி உட்காருறது. பல ஊரில் போய் பாருங்கள், சில பாட்டியெலாம் இருப்பாங்க, இப்படி தான் உட்காந்துரு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வருஷமாக உட்காந்துருப்பாங்க, போகவே மாட்டாங்க. நான் ஒரு கிராமத்துக்கு போவேன் சின்ன வயசுலேருந்து, அவர் பாட்டி உட்காந்துருக்கேன், வாப்பா பாஸ்கரு நல்லா இருக்கியா அப்படின்ச்சு. இப்போ போகிறேன், அது அங்கேயே தான் உட்காந்துருக்கு, அதே மாதிரி தான் உட்காந்துருக்கு. கூட வந்து எல்லாம் போயிட்டாங்க. டிவி பார்க்கும் பொழுது, அந்த பாலா போன டிவி பார்க்கும் பொழுதாவது அந்த கால் நீட்டி உட்காந்து கொஞ்சம் நேரம் பாருங்கள், செய்கிற பாவத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கும். உடம்புன்னா பயிற்சி செய்யணும், பயிற்சி செய்யாமல் மூட்டு வலி முழங்கால் வலி சரியாக போகவே போகாது. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், எதையாவது பண்ணுங்கள், அப்போ தான் சரியாக போகும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டிங்கன்னா எலும்புகளெல்லாம் வலுப்பெற்று எல்லாம் சரியாக போகுங்க. இங்கே பாருங்கள், சொல்லுவாங்க எலும்பு தேஞ்சு போனால் சரியாக போகாதுன்னு, நம்பாதீங்க. ஏங்க ஒட்டஞ்சு போன எலும்பை எடுத்து ஒட்ட வச்சா ஒட்டுதா இல்லையா? ஒட்டஞ்சு போன எலும்பே ஒட்டுமாமா, தேஞ்சு போன எலும்பு சரியாக போகாது. ஏங்க எலும்பு உடஞ்சா என்ன பண்ணுறாங்க, ரெண்டு எலும்பு பக்கம் பக்கமாக வச்சு 2 ஸ்க்ரூ போடுறாங்களா, ஒட்டுதா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறது எல்லாம் நம்பாதீங்க. நான் அது ஒரு நம்புறதே ஒரு வியாதி. அதனால் 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒழுங்காக சாப்பிடுங்க. கண்டிப்பாக 3 மாதத்தில் உங்கள் மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாமே சரியாக போகும். அடுத்தது நகை உடையுது, நகை கருப்பாயிருது. ஏன்னு கேட்டால் இங்கே பாருங்கள், லிவர் பாதிச்சாத்தான் நகம் உடையும், நகம் கருத்து போகும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கண் லிவருக்கு சில வைத்தியங்கள்லாம் கீழா நெல்லி நல்லா மென்று சாப்பிடணுன்னு, அதை செஞ்சாதான் நகம் சரியாக போகும். நகத்துக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு புரிஞ்சுட்டு லிவருக்கு சொன்னதெல்லாம் செஞ்சிங்கன்னா நகம் சரியாக போகும். அடுத்தது உள்ளங்காலில் ஆணி, கால் வெடிப்பு, இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணலான்னு கேட்டால், விரல் மஞ்சள் மருதாணி 2ஐயும் எடுத்துகிட்டு வந்து நல்லா அரைச்சி நைட்டு உள்ளங்காலை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு விரல் மஞ்சளையும் மருதானையும் அரைச்சி ஒன்று சேர்த்து காலெல்லாம் தடவிட்டு ஒரு துணியை வச்சு கட்டிடுங்க. அந்த துணி வச்சு எது கட்டுறோம்னா பெட்ஷீட்டில் பெட்டில் படாமல் இருக்கிறதுக்கு கட்டிட்டு படுத்துருங்க. 5 நாள் கட்டினா போதும், 5 நாளில் கால் ஆணி சரியாக போகும். அடுத்தது இந்த தொடை வலிக்குது, கெண்டைக்கால் வலிக்குது, இந்த வெரிக்கோஸ் வெயின், ரத்த நாளங்கள் சுருண்டுறது, இதெல்லாம் ஏன் தெரியுமா? காலை தொங்க போட்டுட்டு எவ்வளோ நேரம் உட்கார்றோமோ அப்போ அதெல்லாம் வரும். இனிமேல் எப்பப்பெல்லாம் முடியுதோ காலை தொங்க போட்டுட்டே உட்காராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் காலை மடக்கி உட்காருங்க, இல்லை கால் நீட்டி உட்காருங்க, அட்லீஸ்ட் ஒரு காலையாவது மடக்கி உட்காருங்க. ஆஃபீஸில், சேரில், காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் இந்த காலை தொங்க போட்டு உட்கார்றனால தாங்க எல்லா வியாதி வருது. காலை மடக்கி உட்காந்து பாருங்கள், கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்போ வெரிக்கோஸ் வெயின்லாம் சரியாக போயிடும். பல துணி கடையில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாத்துக்கும் வெரிக்கோஸ் வெயினுங்க. நான் பிரபலமான ஒரு துணிக்கடைக்கு அடிக்கடி போவேன் கிளாஸ் நடத்துறதுக்கு. அவங்க எல்லா ஊர்லேயும் சென்டர் வச்சுருக்கிறாங்க, என்னை கூப்பிடுவாங்க நல்ல எண்ணத்தோடு, நானும் போவேன். 1000 பேர் உட்காருவாங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு தான் குட்டி கடை மாதிரி இருக்குது, உள்ளே 1000 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லோரும் ஒரு 15லேருந்து 35 வயசுக்குள்ளேங்க, எல்லாருமே சின்ன பசங்க. எல்லாத்துக்கும் வெறிக்க வைங்க. என்னை கூப்பிட்டு உட்கார பேச சொன்னாங்க. நான் பேசினேன். பேசி முடிச்சோன்னே எல்லோரும் கேட்டாங்க, எனக்கு காலில் வெறிக்க வைன் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு. நான் என்ன தெரியும் பதில் சொன்னேன்? ஓனர் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். வேலை ரிசைன்மெண்ட்டு, வேறு நல்ல வேலைக்கு போங்கன்னு சொன்னேன். யோசிச்சு பாருங்கள், பாவங்க ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு சோத்தை போட்டு அடிமையாக வேலை வாங்கிட்டு உட்கார கூட இடம் கொடுக்குறது இல்லைங்க. கேட்டால் உட்காந்தா சோம்பேறி ஆயிடுவாங்களாமா. யோசிச்சு பாருங்கள், 12 மணி நேரம் ஒரு மனுஷன் நின்னா இது எவ்வளோ பெரிய குற்றம் புரிஞ்சுக்குங்க. அப்போது ஒன்று வேலை ரிசைன் பண்ணுங்க, இல்லையா அந்த வேலையை செய்கிறதா இருந்தால் டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் யோகா பயிற்சி எல்லாம் பண்ணி உடம்புக்கு சக்தி அதிகமான்ட்டு நிற்கலாம். இங்கே பாருங்கள், நான் 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுகிறேன் இல்லையா? ஆக்சுவலாக அப்படி பேசக்கூடாதுங்க. ஏன் பேசுகிறேன்னா, அப்படி பேசினா சக்தி செலவாகுமா? அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று பேசக்கூடாது, இல்லை பேசிவிட்டு பயிற்சி பண்ணி பவர் ஏற்றிக்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. உங்கள் வேலை இப்படி தாங்க இருக்குது. நான் தூங்க முடியாதுங்க, எனக்கு நைட்டு வேலைங்கன்னா நைட்டு வேலை பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்ல. அப்போ நைட்டு வேலை பண்ணும்பொழுது சக்தி என்ன செலவாகுதோ அதை சரி பண்ணுறதுக்கு பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் என்ன வேணால் பண்ணிக்கலாம், பயிற்சி பண்ணி அதுக்கான சரியான ஆல்டர்னேட்டிவ் கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்போது நின்றுட்டே வேலை செய்கிறவங்க வீட்டுக்கு வரும்பொழுதாவது காலை நீட்டி உட்காருங்க, காலுக்கு நிறையா பயிற்சி பண்ணுங்கள். அப்போது நிற்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு கிடைக்கும். அடுத்தது பெண்களுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பெண்களுக்கு உண்டான மாதவிடாய், மென்சஸ், வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸு, இந்த கர்ப்பப்பையில் கட்டி, சிஸ்ட்டு, ஓவரிஸில் அது இருக்குது இது இருக்குது, குழந்தையின்மை, பிசிடி, ஏபிசிடி, கொப்பந்தாடி போன்ற பல்வேறு விதமான நோய்களுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக பதில் சொல்கிறேன். இவனுக்கு பேர் வச்சுக்கிட்டே இருப்பானு. கர்ப்பப்பைக்கு நோய்க்கு மருந்தே கொடுக்க மாட்டானுங்க, உட்கார வச்சு விதவிதமாக சொல்லுவானுங்க. அந்த யுட்ரஸில் அந்த இடத்துல இந்த இடத்துல ஃபேலோ ஃபேலோ டியூப் ஏதோ பேர் சொல்லி அங்கே ஒரு குட்டி அப்படின்ற முடிஞ்சு போச்சு. அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்குவீங்க, அவ்வளோதான். என்னுடைய கருப்பையில் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த நினைப்பு தான் வியாதி. வியாதி ரொம்ப கம்மிங்க, அதை சொல்லும் பொழுது தாங்க வியாதி பெருசாகுது. அதெல்லாம் மறந்துடுங்க. ரிப்போர்ட்டை கிழிச்சு குப்பையில் போட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் சொல்கிறது அந்த மென்சஸ்க்கு மட்டும் இல்லை, குழந்தையின்மை, சுகப்பிரசவம், மென்சஸ் எல்லாம் மொத்தமாக சொல்கிறேங்க, தனித்தனியாக கேட்காதீங்க. சில பேர் அப்படி தான், நான் எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு கடைசியாக வந்து ஏங்க என் கர்ப்பையில் நீர் கட்டி சின்னதாக இருக்குது, அதுக்கு என்னங்கன்னு தனியாக கேட்குறாங்க. எல்லாத்துக்குன்னா எல்லாத்துக்கும் அவ்வளோதான். ஓகே, ஒவ்வொன்றா சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. பெண்கள் தலை சீவும் பொழுது நடுநேர் எடுத்து தான் சீவனம், உச்சி வகுடு. இந்த நடுநேர் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் உச்சி வகுடுங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சீமந்த ரேகை. அந்த காலத்தில் தாத்தா பாட்டி கேட்டு பாருங்கள், கிராமத்தில் யாராவது வந்து கர்வமாயிட்டாங்கன்னா முள்ளமன்றி முள் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கீறி விட்டுருவாங்களாமா, ரத்தம் வர மாதிரி. அதை ஒரு முறை பண்ணால் கர்வப்பை சுத்தமாயிருங்களாமா. கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏங்க முள்ளமன்றியெல்லாம் தேட வேண்டாம், சீப்பு தான் முள்ளமன்றி. இனிமேல் சீப்பு எடுத்து இங்கே பாருங்கள் நடுநேர். இனிமேல் பெண்கள்னாவே நடுநேர் எடுத்து தான் சீவனம். இப்படி சீவிட்டா கண்டிப்பாக உங்கள் கர்வப்பை ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? ஒரிஞ்செடுத்து இப்படி இப்படி அப்படி. சில பேர் நினப்பு, நீதானே பொன் வசந்த வர சமந்தான் நினப்பு சில பேர்த்துக்கு. சில பேர் இப்படி போய் அப்படி வந்து அப்படி போய் இப்படி போயிடும், கூகுள் மேப்பெல்லாம் இருக்கும் தலையில். சில பேர் விரித்து போட்டு பேய் மாதிரி சுற்ற வேண்டியது. பெண்கள் அப்படின்னாவே நடுநேர் எடுத்து தலை சீவனால் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த நடுநேர் ஆரம்பிக்கிற இடத்துல மசாஜ் பண்ணணும். ஏங்க அந்த கல்யாணம் ஆனவுடனே இந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, குங்குமம், அந்த இடங்க நெத்தி சுட்டி அங்கே தான் வைப்பாங்க. ஒரு அப்பா தன் மகளுக்கு அங்கே தான் முத்தம் கொடுப்பாங்க. அது ஒரு அருமையான வர்ம புள்ளிங்க. மூக்கிலிருந்து நேராக மேலே போனால் எங்கே முடி ஆரம்பிக்குதோ இந்த இடத்துல பொட்டு வைக்க வேண்டாம். டெய்லி 5 முறை எப்பப்பெல்லாம் ஞாபகம் இருக்கோ இங்கே மசாஜ் பண்ணுங்கள், கர்ப்பப்பை ஆரோக்கியமாகும். அடுத்தது, பெண்கள் யாருமே கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக உட்காரவே கூடாது. இப்படி உட்கார்ற எல்லா பெண்களுக்கும் அந்த சிக்கல் அதிகமாக இருக்கும். ஏன்னா கால் மேலே கால் போட்டு உட்காரும் பொழுது கர்ப்பப்பை அமுங்குது, ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகிறதில்ல, அப்போ அந்த மாதிரி நோய் வருது. பெண்கள்னாவே கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதுங்க, அவ்வளோதாங்க. அந்த காலத்தில் சொல்கிறாங்களா இல்லையா? அது மரியாதைக்கு இல்லை, ஆரோக்கியத்துக்கு. உடனே கேட்குறீங்க, அப்போ வந்து ஆண்கள் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காரலாமா? உட்காரலாம், ஆண்மை குறை வரும். யாருமே உட்காரக்கூடாதுங்க. அது சரியான பழக்கம், ஆரோக்கியத்துக்கான பழக்கம் கிடையாது. அடுத்தது காலை பின்னி படுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், சில பேர் இப்படி படுப்பாங்களா? காலை பின்னி நைட்டு அப்படி படுக்கக்கூடாதுங்க. காலை பின்னி படுத்தாலும் கருப்பைக்கு வியாதி வருது. காலை தனித்தனியாக வச்சு படுங்க. அடுத்தது பேரிச்சம்பழம். டெய்லி 2 பேரிச்சம்பழத்தை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும். வெந்தயம் டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிடணும். வெந்தய பொடி. வெந்தயத்தை சட்டியில் வறுத்து மிக்சியில் அரைச்சா கொஞ்சம்தான் பவர். வெயிலில் காய வச்சு அம்மியில் அரைச்சா நிறைய பவர். வெந்தய பொடியை பெண்கள் டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பை சுத்தமாயிட்டே இருக்கும். அடுத்தது பேரிச்சம்பழம் 2 சாப்பிடணும். அடுத்தது பனங்கற்பட்டி, பாம் சுகர், ஒரு சின்ன கட்டி. நிறையா சாப்பிட்றாதீங்க, கொஞ்சமாக சாப்பிட்டா மருந்து. தேங்காய் பால். தேங்காவை பூவெடுத்து பால் எடுத்து டெய்லி 1 டம்ளர் சாப்பிடுங்க. பெண்களுக்கு ஆரோக்கியம். இதெல்லாம் பெண்களுக்கான மருந்து. அடுத்தது எந்த பெண்களும் ஆண்களும் இங்கே பாருங்க, கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்ந்து மலம் கழிக்கக்கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கே புரியுங்க பாருங்க. இந்த ஈஸ்ட் வெஸ்ட், சூரியன் உதிக்கும் மறையும் திசையை நோக்கி மலம் கழிக்கக்கூடாது, யூரின் போகக்கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா சூரிய கதிர்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஒருவேளை உள்ளே பூந்துருச்சுன்னா கருப்பையில் எல்லா வியாதியும் வரும், குறிப்பாக குழந்தையின்மை வரும். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் பழைய கதையெல்லாம் படித்து பாருங்கள், கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்றது ஒரு மூடத்தனமான ஒரு முட்டாள்தனமான செயல்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்குங்க. இனிமேல் கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி சூரியன் உதிக்கும் மறையும் திசையை நோக்கி தயவு செய்து யூரின் போகாதீங்க, லெட்டின் போகாதீங்க, குடும்பம் நடத்தாதீங்க. அது உடம்புக்கு மிகப்பெரிய கெடுதல். உடனே பல பேர் யோசிக்கிறீங்க, எங்கள் வீடு வாடகை வீடு, அது கிழக்கு மேற்கு நோக்கி தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது? அதை உடைக்கிறதா, வீட்டை மாற்றுறதா? ஹலோ, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். திரும்பி உட்காருங்க, அவ்வளோதான். அது எப்படியோ இருந்துட்டு போகுது. உங்களுக்கு என்ன உட்கார டைரெக்ஷன் அவ்வளோதானே. கட்டை கிட்டே போட்டு திரும்பி உட்காந்துட்டு போங்க. அடுத்தது குழந்தையின்மை இருக்கிறவங்க என்ன பண்ணோம்னா, சில டெக்னிக் இருக்குங்க. வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்து கணவர் வாயில் போட்டு நல்லா மென்று முதல் முறை துப்பணும், 2வது முறை துப்பணும், 3வது முறை மென்று எச்சிலோட மனைவி கிட்ட கொடுக்கணும். மனைவி வாயில் வாங்கி நல்லா மென்று அவங்க எச்சில கலந்து அந்த சாரை மட்டும் முழுங்கினா கருப்பையில் இருக்கிற எல்லா வியாதிகளும் குணமாகுது, குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்பாடு நடக்குது. வெத்தலையை கணவன் வாயில் போட்டு நல்லா மென்று துப்பி 3வது முறை மெல்லும் பொழுது எச்சிலோட மனைவி கொடுத்து அவங்க வாயில் போட்டு மென்று எச்சில் கலந்து அந்த எச்சிலை மட்டும் முழுங்கி சக்கையை வெளியே துப்பிட்டா கருப்பை ஆரோக்கியமாகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது வாழை இலையில் அரிசி சாப்பாட்டை சூடாக போட்டு பருப்பு சாம்பார், சாதாரண பருப்பு டால் இருக்கு இல்லையா, பருப்பு போட்டு நெய் ஊற்றி கணவன் அதை நல்லா பெனஞ்சு சாப்பிட்டு பாதி சாப்பிட்டுருக்கும் பொழுது மனைவி உடனே உட்காந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டா கருப்பை ஆரோக்கியமாகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இது ஒரு சயின்ஸுங்க. அந்த வாழை இலையும் அதில் உள்ள பச்சையமும் அரிசி சூடு நெய் கணவனுடைய எச்சில் கை இதெல்லாம் ஒன்று சேர்ந்து மனைவி வாய்க்குள்ளே போய் அது போய் கருப்பையை சுத்தம் பண்ணுது. கண்டுபிடிச்சிருக்காங்க. சாப்பிட்டு பாருங்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கருப்பை ஆரோக்கியமாகும். சும்மா கொஞ்ச நாளைக்கு குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சாப்பாட்டை அவரை சாப்பிட சொல்லுங்கள், பழி வாங்கிடுங்க. அடுத்தது பெண்களுக்கு ரொம்ப நாளாக உதிரப்போக்கு இருக்குது. வழக்கமாக 3 நாள் 5 நாளில் சரியாக போக வேண்டியது அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. 10 நாள் 15 நாளாக உதிரப்போக்கு மென்சஸ் தொடர்ந்து நடக்குது. அதை நிறுத்துறது எப்படின்னா காவி சூரணம் சாப்பிட்டா சரியாக போயிடும். காவி சூரணம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடும். அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு செங்கல், சாதாரண செங்கல், ஏங்க ஹாலோ பிளாக் கிடையாது, அதை எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. சாதாரண களிமண்ணால், சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட கிளே பிரிக் சின்ன கட்டி எடுத்துகிட்டு வாங்க. காலையில் 7 மணிக்கு வெயிலில் வைங்க. ஏங்க சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வெயில் படுற மாதிரி வச்சிருக்கணும். அந்த வெயில் பட்டே இருக்குமா மாற்றி மாற்றி வச்சுருக்கணும். இல்லை மொட்டை மாடி வச்சுருங்க. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தால் சூடாக இருக்குமா அதை நல்லா உடைக்கணும். சுத்தியில் வச்சு தூள் தூளாக உடைச்சி நல்லா தூளாக பண்ணிடணும். அதை வெள்ளை கலர் பருத்தி துணி அதில் போட்டு கட்டணும், மூட்டை மாதிரி ஆட்டணும். குளுக்கும் போது உள்ளிருந்து ஒரு பவுடர் வருமா, அந்த பவுடரும் வெள்ளை கல்கண்டை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் சம அளவு கலந்து அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி ஊற்றுங்க. வெறு வயிற்றில் எப்பேற்பட்ட உதிரப்போக்கும் கப்புன்னு நின்று போயிடும். மறுபடியும் சொல்கிறேன், சாதாரண செங்கல் சின்ன கட்டி காலையில் 7 மணிக்கு வெயில், சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வெயிலில் வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா உடச்சி தூள் மாதிரி பண்ணி வெள்ளை கலர் பருத்தி துணி. புரியலையா? தமிழில் சொல்கிறேன், பியூர் ஒயிட் காட்டன் கிளாத் அதில் வச்சு உள்ளே போட்டு நல்லா ஆட்டி அதில் ஒரு பவுட்ரு கொண்டு வந்து வெள்ளை கல்கண்டை பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி ரெண்டையும் ஒன்று சேர்த்து அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு வெறு வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டா அது நின்று போயிடும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வைத்தியம்தான். இது ரெகுலராக பண்ணக்கூடாது. நம்ம டெக்னிக்கெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் அந்த மாதிரி வரவே கூடாது. அப்படி வரும் பொழுது கழிவு வெளியே போகுதுங்க. ஆக்சுவலாக விடணும், முடியல, தாங்கவே முடியல, டயர்ட் ஆயிடுச்சுன்னா தான் நான் சொல்கிற மாதிரி செய்யணும். உண்மையிலேயே அப்படி வெளியே போனால் நல்லது தாங்க. கழிவு தானே வெளியே போகுது, போகட்டுமே. இருந்தாலும் இப்போ சொல்லியிருக்கிறது ஒரு டெக்னிக், எமர்ஜென்சி டெக்னிக்குங்க. அடுத்தது, பெட்டில் யூரின் போயிடுறாங்க. இதை எப்படி சரி பண்ணுறது? யாராவது பெட்டில் யூரின் போகிறவங்க இருந்தால் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், சரியாக போயிடும். இட்லி மாவு அரிசி, இட்லி மாவுக்கு ஊற்றுற அரிசி இருக்குல்ல, இட்லி அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வாங்க. ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து தரையை நல்லா சுத்தம் பண்ணி அதில் தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி பாய் இருக்கு இல்லையா, கோரப்பாய், அதை எடுத்து மேலே விரிச்சிருங்க. யார் பெட்டில் யூரின் போகிறாங்களோ அது குழந்தையோ பெரியவங்களோ அவங்கள படுக்க சொல்லுங்கள். அவங்க படுத்து தூங்குவாங்க. நைட்டு யூரின் போயிடுவாங்களா, அந்த யூரின் பாய்வெளியாக நினச்சி கீழே போய் அங்கே இருக்கிற அரிசியெல்லாம் ஈரம் பண்ணிடுமா? அரிசி சின்னதாக இருக்குமா? யூரின் பட்டவுடனே யூரினில் நினைஞ்சு கும்முன்னு அப்படியே பெருசாகிடும். காலையில் அவங்க எந்திரிச்சு போனோடனே பாய் எடுத்து அங்கே இருக்கிற யூரினில் ஊறின அரிசி எடுத்துகிட்டு போய் கழுவி அதை கிரைண்டரில் போட்டு இட்லி மாவு செஞ்சு அதில் இட்லி சுட்டு 2 இட்லி கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போகவே போகாது. இது ஆக்சுவலாக ஒரு சயின்ஸுங்க. இது செஞ்சால் சரியாக போகுது. ஏன்னே தெரில, எனக்கு ஒரு இது சொல்லி கொடுத்தாரு. இங்கே பாருங்கள், இது தெரியாமல் கொடுங்க நின்று போயிடும். சில நேரங்களில் தெரிஞ்சு கொடுத்தாலும் நின்று போகும். தெரிஞ்சு கொடுத்தா என்னாகும்? அப்படியா சங்கதி, இனிமேல் நம்ம யூரின் போனோம்னா பெட்டில் இட்லி சுட்டு கொடுத்துருவாங்கன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, போக மாட்டாங்க. செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்க. இது ஒரு மாதிரி இருக்குங்க, இதெல்லாம் பண்ண முடியலைன்னு சொன்னிங்கன்னா சிம்பிள் ஐடியா இருக்குது. முத்ரா தெரப்பி, முத்திரை மூலமாக பெட்டில் யூரின் போகிறத சரி பண்ணலாம். கட்டை விரலின் நுனியையும் சுண்டு விரல் இருக்கு இல்லையா, கையில் சுண்டு விரல், அதில் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, 3 பாகம் இருக்கு இல்லையா, அதில் நடு பாகத்தில் நடு புள்ளி, அந்த இடத்த கட்டை விரலுடைய எட்ஜை லேசாக தொடரணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கட்டை விரலின் நுனியை சுண்டு விரலின் 3 பாகத்தில் நடுபாகத்தில் நடு மையத்தில் லேசாக தொட்டு மற்ற 3 விரலையும் நீட்டிட்டு தொடைக்கு மேலே வச்சு முதுக நேராக வச்சு கண்ணை மூடி தினமும் அரை மணி நேரம் தியானம் செய்தால் பெட்டில் யூரின் போகிறது ஸ்டாப் ஆயிரும். ஒரு அம்மா அப்படிதான் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி பெட்டில் யூரின் குழந்தை போயிட்டுருக்கு, என்ன பண்ணால் சரி பண்ணலான்னு. நான் வந்து இந்த இட்லி வைத்தியம் சொன்னேன். சொன்னோன்னு அந்த அம்மா கோவம் வந்துருச்சு, என்ன இட்லி சாப்பிட சொல்கிறியா அப்படின்னாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது உண்மையிலே யாருக்கு போயிட்டுருக்குன்னு. கிட்னி ஃபெயிலியர், கிட்னியில் சிக்கல் இருக்குது, யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்குது. சிறுநீரகம் மூத்திரப்பை சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்கிறேன். கிட்னியில் யாருக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் உள்ளங்கால ஃபுல்லாக மசாஜ் பண்ணணும். உள்ளங்காலில் ஃபுல்லாக நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணால் கிட்னி சரியாகும். இது நைட்டு. காலையில் எந்திரிச்சோன்னே சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, கால் சுண்டு விரல் நகம், அந்த நகத்துக்கு 2 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். காலையில் கிட்னி சரியாக போயிடும். மழை நீர், மழை பெய்யுது இல்லைங்களா, இங்க பாருங்க மழை பெய்யும்போது முதல் 5 நிமிஷம் பிடிக்கூடாது. அதுல ஏகப்பட்ட கெமிக்கல் குப்பை தூசலா இருக்கும். முதல் 5 நிமிஷம் மழை வரும்போது பிடிக்கூடாது, விட்டுறணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மழை வருது இல்லையா, அதை பாத்திரத்தை வச்சு டைரக்டா மழை நீரை சேமிச்சு அதை ஒரு பாட்டில்ல ஊற்றி டைட்டா அடைச்சு உங்க வீட்டில் எங்க இருட்டா கருகும்முன்னு இருக்கோ சூரிய வெளிச்சம் வராத இடத்துல கொண்டு போய் பாட்டில் வச்சிருங்க. 6 வருஷத்துக்கு மழை நீர் கெடாது. ஒருவேளை அந்த மழை நீரை கையில் பட்டாலோ இல்லை வெளியே கொண்டு வந்து வெயிலில் வச்சாலோ 2 3 நாள் 5 நாளில் அது கெட்டு போய் புழு வந்துடும். ஸோ புரிஞ்சுக்கங்க, மழை நீரை தினமும் 1 லிட்டர் குடித்தா எப்பேற்பட்ட சிறுநீரகமும் தன்னை காப்பாற்றிக்கும். கிட்னி ஃபெயிலியர் யாருக்கு இருக்கோ டாக்டர் சொல்லுவாங்க உப்பே சீத்திக்காதீங்கன்னு, அப்போ தான் நல்லா கெட்டு போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ கரெக்டாக சாப்பிட்டா தான் கிட்னி குணமாகும். அடுத்தது, பொடி உப்பை பயன்படுத்தாதீங்க. கல்லுப்பை வாங்கிட்டு வந்து சட்டியில் வறுத்து பயன்படுத்துங்க சமையலுக்கு, கிட்னி சரியாக போகும். இன்னொன்று, கிட்னி ஃபெயிலியர் யாருக்கு வரும்னா மனதில் பயம் இருந்தால் மட்டும்தான் கிட்னி ஃபெயிலியர் வரும். மனதில் தைரியத்தை அதிகரித்தால் கிட்னி ஃபெயிலியர் சரியாக போகும். அதனால் பயம் அப்படிங்கிற வார்த்தையை ரங்க ராட்ன ரகசியத்தை பயன்படுத்தி நான் தைரியமாக இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, அதை ஆழ்மனதில் பதிவு செய்யும் பொழுது, நாம் தைரியமாக மாறும் பொழுது கிட்னி ஆரோக்கியமாக இருக்கும். உலகத்தில் தைரியமாக இருக்கிற யாருக்கும் கிட்னியில் பாதிப்பு வரவே வராது.